dear students welcome back to our class so in the video la pa nama vandha enna paakaporam appdin pathinga variable sized partition allocation abindrathu dhaan paakaporam that is third method of contiguous allocation la third method idu so in the variable sized partition allocation rendu pathinga na ungalku multi programming support pannudhu सो इंगे पाथीना ऑपरेटिंग सिस्टम सम फिक्स्ड पोर्शन वंदु एडुत्तुक्कुदु रिमेनिंग पोर्शन वंदु नम्ब नम्मलुडैय प्रोसेस्क्कु अदु डिवाइड पण्णि कोडुक्कुदु ओकेंगला सो अंद डिवाइड पण्णि कोडुक्कुरदु पाथीना अंद पार्टिशन्स क्रिएट पण्णि कोडुक्कुरदु वंदु अंद अंद एग्जीक्यूशन अंद प्रोसेस एग्जीक्यूशन पण्णिट्टु इरुक्कुम्बोदु प्रोसेसिंग टाइम्ल அதுக்கு தேவையான மெமரி சைஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பார்ட்டிஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குது சோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கிறதுனால நமக்கு மெமரி வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெமரி சைஸ் கூட வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லப்பா ஓகேவா புரியதா சோ ஃபிக்ஸட் இல்ல 512 512 ஆ பிரிச்சதுல தான் உங்களுக்கு சம் மீகர் அமௌண்ட் ஆஃப் மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுது அப்படினு சொல்லிருந்தேன் ஆனா இந்த வேரியபிள்னாலே என்னன்னு வேரி ஆகிட்டே இருக்கும் वेरिएबल साइज्ड पार्टिशन और पार्टिशन साइज वेरा मादरी इरुकुम अनदर पार्टिशन साइज वेरा मादरी इरुकुम डिपेंड्स ऑन द प्रोसेस ओडय मेमरी साइज बेस पन्नी अदु एन्ना पन्नुदुन्ना पार्टिशन डिवाइड पन्नुदु ओकेवा सो वंदु पार्टिशन साइज वंदु अदुक्कु मैच आगुर मादरी अदु डिवाइड पन्नी प्रोसेसिंग टाइमल अदु प्रोवाइड पन्नुदु ओकेंगला मा पुरियुदाडा இப்போ பாத்தீங்கன்னா ஒரு process queueல என்னென்ன process இருக்குன்னா P1 ல இருந்து P5 வரைக்கும் உள்ள process 5 process இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதுக்கான memory size எல்லாம் இங்க சொல்லிருக்காங்க பாருங்க தேவையான memory size சொல்லிட்டாங்க பா சோ இப்போ ஓகே இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து main memory ஓட size எவ்வளவு கொடுக்கறாங்கன்னா 2560 size வந்து K வந்து memory size ஆ நமக்கு allot பண்றாங்க அதுல 400K-வை நம்மளுடைய ஆபரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்குது ரிமைனிங் ஏரியாவை தான் நம்ம நம்மளுடைய processக்கு அலோகேட் பண்ண போறோம் ஓகேங்களா சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டயகிராம் பாருங்க ஃபர்ஸ்ட் 400K-வை நமக்கு ஆபரேட்டிங் சிஸ்டம் அலோகேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்து நம்மளுடைய process ஒன்னு ஒன்னா கொடுக்கறாங்க P1 க்கு தேவையான சைஸ் எவ்வளவுனா 600 க்கு சோ P1 க்கு கொடுத்துட்டா 400 + 600 வந்து 1000 ஆயிடுது another என்ன process இருக்குன்னா P2 process இருக்கு P2 process க்கு தேவைப்பட்ட சைஸ் வந்து 1000 க்கு சோ ஆல்ரெடி இங்க 1000 + 2000 2000 ஆயிடுது P2 process அதனுடைய work வந்து கம்ப்ளீட் பண்ணுது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா P3 process க்கு தேவையான சைஸ் வந்து 300 க்கு அப்ப வந்து இங்க என்ன பண்ணதுனா 2000 + 300 2300 கொடுத்துருது நமக்கு டோட்டல் மெமரி சைஸ் எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க 2560 சொல்லிட்டாங்க நாம இதுவரைக்கும் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம் 2300 யூஸ் பண்ணிருக்கோம் ரிமைனிங் நம்மட்ட இருக்குது 260 தான் இருக்கு அந்த 260 சைஸை வச்சிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது P4 process க்கு அலோட் பண்ண முடியாது only P1 P2 P3 தான் நம்ம அலோகேட் பண்ணிருக்கோம் இந்த ஃபிகர் A டயகிராம் புரியதாப்பா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஆர்டரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இங்க என்ன ஆர்டரை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா process P1 P2 P3 னு வந்தது இல்ல இதுல அந்த processing order வந்து இந்த செகண்ட் டயகிராம்ல சேஞ்ச் பண்ணி கொடுக்கறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 400 சைஸ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆபரேட்டிங் சிஸ்டம்க்கு நம்ம அலோகேட் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்து P1 process க்கு அலோகேட் பண்றோம் P1 process க்கு தேவையான சைஸ் எவ்வளவுனா 600 கேதா சோ 400 + 600 வந்து 1000 ஆயிடுது ஓகேவா சோ P1 அதனுடைய process-அ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நம்ம யாரை விடல அப்படினு பாத்தீங்கன்னா P2-அ விடல P3-ஐயும் விடல P4-அ விடுறோம் P4 க்கு தேவையான சைஸ் எவ்வளவு 700k ஓகேவா சோ இங்க 1000 + 700 1700 ஓகேவா சோ இங்க ஒரு 300 நமக்கு திருப்பி மீதம் ஆயிட்டிருக்கு 300 நமக்கு இடையில கிடைக்குது ஏனா இங்க ஒரு 2000 வந்தது P2ல P2 வந்திருந்தா அந்த 300 கிடைச்சிருக்காது இப்ப P4 வந்ததனால 300 கிடைக்குது ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்து எந்த process அலோட் பண்றோம் அப்படிን பார்த்தீனா P3 process அலோட் பண்றோம் அதுக்கு தேவையான சைஸ் எவ்வளவு அப்படினா 300 சோ 2 இப்ப 300 இங்க கிடைச்சிட்டு அது போக 2000 ல இருந்து 2000 + 300 2300 ஓகேவா சோ P4 process க்கு 700 தான் எடுத்துக்கிட்டு
ஆனால் நம்ம பி2 ப்ராசஸ் வந்து 1000 எடுத்துக்கிட்டதுனால தான் 2000 ஆச்சு. ஸோ இதுக்கு 700 தான் பி4 ப்ராசஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ 1700 பட் 2000 இருந்தால் அந்த 300 ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகிருக்கும். அனதர் பி3 ப்ராசஸ்க்கு தேவையான சைஸ் 300 தான். ஸோ 2000 + 300 2300. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடியில் வந்து ரிமைனிங் 2560 தானே நமக்கு அலாட் பண்ணது, இங்கே ஒரு 260 கிடச்சிட்டா. ஸோ இங்கே ஒரு 260, மேலே ஒரு என்னது 300. ஸோ இங்கே ஒரு 300 ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுது, இங்கே ஒரு 260 ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டும் எப்படி இல்லை, கண்டினியூவஸாக இல்லை. இதுவும் வேஸ்டான ஸ்பேஸ் தான், இதுவும் வேஸ்டான ஸ்பேஸ் தான். ஸோ இது வந்து நமக்கு கண்டினியூவஸாக இல்லை, ஓகேவா? ஸோ இதை தான் இந்த டயக்ராமில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு 400 ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்குது, தென் P1 ப்ராசஸ் உள்ளே வரும்போது P1க்கு தேவையான சைஸ் எவ்வளவு, 600. ஸோ 400 + 600 1000 P1 கம்ப்ளீட் பண்ணிடுது, 1000 மெமரி சைஸ் ஆகும்போது. தென் அடுத்தது யார் வராங்கன்னா P4 உள்ளே வராங்க, P4 தேவையான சைஸு 700. ஸோ 1000 + 700 1700, ஓகேவாமா, 1700. தென் யார் உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா P3 ப்ராசஸ் வராங்க, P3 ப்ராசஸ்க்கு தேவையான சைஸு 300. ஸோ 1700 + 300 2000. இப்போ நம்மக்கிட்ட கையில் இருக்கிறது 560 ஸ்பேஸு இருக்குது. ஸோ இந்த 560 என்ன பண்ணுறாங்க, நமக்கு இப்போ தான் இதை கண்டினியூவஸாக கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க, ஓகேவாமா? இந்த டயக்ராம் ஒன்று ஒன்றா புரியுதா? இது ஃபிகர் ABC, ஓகே, மூணு டயக்ராம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தீங்கன்னா P1 P2 P3 ஆர்டரில் தான் லோட் பண்ணோம் மெமரியில். இதில் வந்து இதில் என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்து நமக்கு 260 ஸ்பேஸு காலியாக கிடச்சிது. செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா P2 அதனுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம யாரை கொண்டு வந்துட்டோம், P4 உள்ளே கொண்டு வந்துட்டோம். அது வந்து அந்த 1000K அது அதனுடைய கம்ப்ளீட் பண்ண முடியாத அளவுக்கு, ஏன்னா இதில் 260 வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டரில் நம்ம சேஞ்ச் பண்ணி P4 கொண்டு வர்றோம். அந்த டைமில் நம்ம P4 லோட் பண்ணி அதில் நமக்கு எவ்வளோ கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம், 300 ஸ்பேஸு அன்யூஸ்டு ஸ்பேஸு கிடைக்கிற மாதிரி இந்த டயக்ராமில் பார்த்துக்கிட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, 300K + 260K, இந்த டயக்ராம் வச்சு தான் ஃபைனல் வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இங்கே 300K இங்கே ஒரு 260K நமக்கு இருந்தாலும் இது ரெண்டும் எப்படி இல்லை, கண்டினியூவஸாக இல்லை, கான்டிகுவஸாக இல்லை, ஓகேவா? ஸோ இந்த 560 நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியல, P5க்கு ஒரு 500 தான் தேவைப்படுது, நம்மக்கிட்ட 560 இருக்குல்ல. ஆனாலும் இங்கே 300 இங்கே 260 பிரிஞ்சு இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியல, P5 ப்ராசஸை லோட் பண்ண முடியல. ஸோ கான்டிகுவஸாக இல்லை, அந்த அவைலபிள் ஸ்பேஸு கான்டிகுவஸாக இல்லை. இதை தான் நமக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவாமா? ஸோ இந்த மாதிரி கான்டிகுவஸாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டயக்ராமில் உங்களுக்கு சொல்லி தான்ப்பா காமிச்சிருக்காங்க, பட் நம்மக்கிட்ட என்னவா இல்லை, பிரிஞ்சு பிரிஞ்சு மெமரி ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்மளால் கான்டிகுவஸாக இல்லாததுனால நம்ம என்ன பண்ண முடியல, 560 ஸ்பேஸ் இருந்தோம், ஒரு 500 மெமரி சைஸ் தேவைப்படுற P5 ப்ராசஸை லோட் பண்ண முடியல, ஓகேவா, கான்டிகுவஸாக இல்லாததுனால. ஓகே, தென் இதனுடைய டிமெரிட்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறது, அந்த மெமரியை எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணாததுனால, இன்எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் மெமரி, மெமரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணாததுனால நமக்கு என்ன அக்கர் ஆகுது, எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அக்கர் ஆகுது, ஓகேவா? ஸோ டைம் போக போக மெமரி வந்து என்னவாயிடுது, ஃப்ராக்மெண்ட் பண்ணுறோம், ஃப்ராக்மெண்ட்னால் அதை பிரேக் பண்ணுறோம், மெமரி யூசேஜை நம்ம ஃப்ராக்மெண்ட் பண்ணுறோம், தட் இஸ் பிரேக் பண்ணுறோம். இங்கே P2க்கு பதிலாக P4 கொண்டு வந்து 300 மெமரி ஸ்பேஸை உடைச்சிருக்கோம், பிரிச்சிருக்கோம், ஃப்ராக்மெண்ட்னால் டிவைட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஹார்ட்வேர் வேறு தேவைப்படுது, தட் இஸ் ஓவர்லாப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸை ஓவர்லாப் ஒன்று மேலே ஒன்று கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹார்ட்வேர் தேவைப்படுறதுனால மெமரியில் இந்த வேரியபிள் சைஸ்டு பார்ட்டிஷனில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா வேரியபிள் சைஸ்டு பார்ட்டிஷன் அலோகேஷன்மா. கிளியராக இருக்காப்பா? ஓகேம்மா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.